நாடாளுமன்ற தேர்தலிலும் சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் திமுக வெற்றி பெற்று ஸ்டாலின் முதலமைச்சராக பதவி ஏற்பதே கருணாநிதியின் பிறந்த நாளுக்கு செய்யும் அஞ்சலி என நடிகர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திருச்சி தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் திருநாவுக்கரசரை ஆதரித்து புதுக்கோட்டையில் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய அவர், கஜா புயலில் மக்களுக்கு உதவி செய்த உரிமையில் மக்களிடம் ஓட்டு கேட்டு வந்துள்ளதாக கூறினார். சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றிய பின்பும் நீட் தேர்வை மத்திய பாஜக அரசு ரத்து செய்ய முன்வரவில்லை என அவர் குற்றம் சாட்டினார். தலைவர் கலைஞர் அவர்களுக்கு ஒரே ஒரு ஆசைதான் தன்னுடைய வாழ்க்கையில. உங்களுக்கு தெரியும், மெரினாவில் அறிஞர் அண்ணாவுக்கு பக்கத்தில் அவர் தலைவராக ஏற்றுக்கிட்ட ஒரே தலைவர் அவங்க அறிஞர் அண்ணாவுக்கு பக்கத்தில் ஒரு இடம் அடக்கம் பண்ணுறதுக்கு, இறுதி மரியாதை செய்யறதுக்கு, அது மட்டும்தான் அவர் ஆசைப்பட்டார். வேற எதுவுமே வேணாங்க. கேட்டிருந்தாருல, அண்ணா உன்னுடைய இதயத்தை எனக்கு இரவலாக கூட அண்ணா, நான் அதை உன்னிடம் வந்து உன்னுடைய காலடியில் சமர்ப்பிக்கிறேன்னு சொன்னார்ல. அதை நம்ம செய்யணுமா வேணாமா?